தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்று தவக்காலம் மூன்றாம் வாரம், மார்ச் மாதம் 10ஆம் தேதி, புதன்கிழமை. கடல் கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, அவராலே தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நீளம் போலே, பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் பலம் ஊட்டுவார், வாழ்வினி ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்து உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. சொல்வார் பாலையில்
பாதையும் தாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால் வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார் பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார் இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும் அல்ஜாதே கலங்காதே கடல் கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் அஞ்சாதே கலங்காதே இன்றைய நற்செய்தி வாசகம் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் மிக அருமையான ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறது. இறைவன் நமக்கு சட்டங்களையும் நியமங்களையும் கொடுக்கிறார் என்றால் அது இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் வெளிப்பாடாகவும் அக்கறையின் வெளிப்பாடாகவும் இருக்கின்றது என்பதை மோசே இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்திலே தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். அப்படிப்பட்ட அன்பின் இறைவனை, அக்கறை நிறைந்த இறைவனை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் நாமும் அவர் கொடுத்த சட்டங்களையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம், ஆண்டவர் இயேசு நான் சட்டங்களையும் நியமங்களையும் அழிக்க வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், இல்லை இல்லை, மாறாக சட்டங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றவே வந்தேன் என சொல்கிறார். ஆனால் யூதர்களும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை 3 வகையான சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டுகிறார்கள். 1, இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறினார் என்று. ஓய்வு நாளில்தான் இயேசு பல மனிதர்களை குணப்படுத்தினார். 2, இயேசு தூய்மை சட்டத்தை மீறினார் என்று. பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் தொழுநோயாளிகளோடும் சமாரியர்களோடும் பேசுவது யூதனாக இருந்தால் அது தவறானது. இயேசு ஒரு யூதனாக இருந்தும் பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் தொழுநோயாளிகளோடும் சமாரியர்களோடும் உறவாடுகிறார், தொழுநோயாளிகளை தொட்டு குணப்படுத்துகிறார். அப்படியென்றால் தூய்மை சட்டத்தை மீறினார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். 3, இயேசு நோன்பு சட்டத்தை மீறினார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசுவின் சீடர்கள் நோன்பு இல்லாமல் செல்கின்ற வழியிலே கதிரை கொய்து உண்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியதை நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஏன் இயேசு இவ்வாறு செய்ய வேண்டும்? கடவுளை அன்பு செய்கிறார் என்றால் அவரும் சட்டங்களை கடைபிடித்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி செய்துவிட்டு ஏன் ஆண்டவர் இயேசு இவ்வாறாக சொல்கிறார், நான் சட்டத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று? நாம் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் என்றால் பிறர் வாழ்வு எடுக்கக்கூடாது, மாறாக வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைதான் இயேசு சட்டங்களை மீறியும் செய்தார். ஓய்வு நாளில் குணப்படுத்தினார், நல்லதுதானே?
பாவிகளோடும் வரி துண்டுபவர்களும் உறவாடி மீட்டு கூட்டு வந்தார், நல்லதுதானே. தொழு நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தினார், நல்லதுதானே. இதைதான் இயேசுவும் செய்தார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், நீர் என்னை அன்பு செய்கிறீர் என்றால் சட்டங்களை கடைபிடி, சட்டங்களை கடைபிடிக்கிறீர் என்றால் யாரையும் வெறுத்து ஒதுக்காதே, எல்லோரையும் அன்பு செய், எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள், உன்னோடு இருக்கின்ற செல்வங்களை பிறரிடத்தில் பகிர்ந்து வாழ் என சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம், எல்லோரையும் மன்னிப்போம், எல்லோரிடத்திலும் நமது செல்வங்களை பகிர்ந்து வாழ்வோம். இறை சட்டங்களை கடைபிடித்து நாமும் அவரை அன்பு செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.